ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற போயம் அ லெட்டர் டு அவர் ஹஸ்பண்ட் ஆஃப்டர் அப்பான் பிப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எழுதினது வந்து பார்த்தீங்கன்னா ஆனி பிராட்ஸ்ட்ரீட், அவங்க தான் வந்து எழுதியிருக்காங்க. இந்த போயம் ஸ்டார்டிங்கே வந்து பார்த்தீங்கன்னா, மை ஹெட், மை ஹார்ட், மை ஹைஸ், மை லைஃப், நை மோர், மை ஜாய், மை மேகசின் ஆஃப் த எர்த் ஸ்டோர், இஃப் டூ பி ஒன் ஐ ஷுர் டூ அண்ட் ஐ அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த போயம் டைட்டிலை ஃபஸ்ட்டு நம்ம டிஃபைன் பண்ணினா, இந்த டைட்டில் வந்து எதை டிஃபைன் பண்ணுதுன்னா, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க, ஒரு ரொம்ப ஜாய்ஃபுல் ஃபேமிலி. அதில் வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து எம்ப்ளாய்மெண்ட்டுக்காக வேறு ஊருக்கு போகிறாங்க. அந்த போனதுக்கு அப்புறம் அந்த ஆப்சன்ஸை வந்து இந்த ஒய்ஃப் வந்து ரொம்ப வருத்தமான ஃபீலிங்கோடு இந்த போயமில் எழுதியிருப்பாங்க. அவங்க வந்து இந்த போயம் ஃபஸ்ட்டு லைனில் என்ன சொல்லுவான்னா, மை ஹெட், மை ஹார்ட், மை ஹைஸ், மை லைஃப், நை மோர் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாமே அவளோட ஃபிசிக்கல் அப்பியரன்ஸையும் அவளோட மென்டல் தாட்ஸையும் சேர்த்து எல்லாமே நீங்கள் தான், நீங்கள் இப்போ என் கூட இல்லை, எப்படி நான் தாங்குவேன் அப்படின்னு சொல்கிறான். நம்ம ரெண்டு பேர் இல்லை, நம்ம ஒருத்தர் தான். அதுதான் வந்து இஃப் டூ பி ஒன் ஆ ஷுர்லி டோ அண்ட் ஐ, நம்ம ரெண்டு பேர் இல்லை, நம்ம ஒருத்தர் தான். அப்படி ஒரு திக் ரிலேஷனில் இருந்த அவங்க இப்போ வந்து அவர் வேலைக்காக இவளை விட்டுட்டு போகிறாங்க அப்படின்னதுமே அவளுக்கு ஒன்றுமே புரியல. ஒரு சன் இல்லாத நைட் மாதிரி அவளோட லைஃப் வந்து ஃபுல்லாகவே டார்க் ஆயிடுச்சு. அவளுக்கு ஃபுல்லாகவே வின்டர் சீசன் மாதிரி இருக்குது, அவளுக்கு அப்படியே குளிர் எடுக்குது. மோஸ்ட்லி வந்து நிறைய தமிழ் எபிக் போயமில் பார்த்தீங்கன்னா, இந்த தலைவி தலைவன் அந்த மாதிரி ஒரு விஷயத்தில், அந்த மாதிரி ஒரு எபிக் போயம் போயட்ரியில் இந்த வின்டர் சீசன்லாம் வந்து பார்த்திங்கன்னா, தலைவன் வந்து வீட்டுக்கு திருப்பி வந்துடுவார் தலைவியை பார்க்கறதுக்கு. அந்த மாதிரி வின்டர் சீசன் வந்துடுச்சு, இவளுக்கு ரொம்ப குளிர் ஆயிடுச்சு, அவ்வளோ லிம்ஸ் எல்லாமே கூலிங்காக இருக்குது. இது வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து ரிட்டர்ன் வர டைம், ஆனால் இன்னும் வரலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவள் வந்து என்ன சொல்கிறான்னா, அந்த ஃப்ரூட்ஸில் இருக்க சீட்ஸ் போட்டால் அந்த செடி வளருதுல, அந்த மாதிரி இவர் வந்து இவரோட ஃபேஸ் அதாவது இவரோட சாயலில் இருக்க அவங்க குழந்தைங்களை வந்து விட்டுட்டு போயிருக்காங்க இவங்களோட அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அடுத்த வாட்டி நீ வந்தனா நான் உன்னை விடவே மாட்டேன் வேலைக்கு, நீ என் கூட தான் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த என்டையர் போயமில் வந்து அவர் இருக்காரா இல்லையா, இறந்துட்டாரான்ற ஒரு விஷயத்தையே வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து சூரியன் வந்து என்ன சொல்கிறது, செட் ஆன மாதிரி சூரியன் வந்து செட் ஆகிடுச்சு, சன் வந்து செட் ஆகிடுச்சு, ஆனாலும் அவளுக்கு வந்து அந்த பேர்னிங் ஃபீலிங் வந்து இருந்துகிட்டே இருக்குது. அவளால் இருக்கவே முடியல. அவங்க அப்பாவுக்கு அப்புறம் அவங்க அப்பாவோட பிளேஸில் வச்சது வந்து அவங்க ஹஸ்பண்டு தான். அப்படிப்பட்ட ஹஸ்பண்ட் வந்து இப்போ அவள் கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவள் இந்த போயமில் சொல்லியிருப்பான். நிறையா சோடியாக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க, என்னென்னா இதுதான் வந்து என்னோட ஜாதகோட ப்ராப்ளமா அதனால தான் அவன் இல்லையா, இந்த சொல்லுவாங்கள சூரிய பகவான் வந்து ஜாதகத்தில் இங்கே இருக்காங்க அங்கே இருக்காங்க சம்திங் அஸ்ட்ராலஜி இருக்கும்ல, அந்த மாதிரி அவளோட அஸ்ட்ராலஜியில் வந்து சூரியன் வந்து எங்கேயோ ரொம்ப தூரத்துக்கு போயிட்டான், அதாவது சூரியன் தான் வந்து ஹஸ்பண்டை வந்து மீன் பண்ணுறாங்க. அந்த சோடியாக் அதான் அந்த ஜாதகத்தில் அந்த அஸ்ட்ராலஜி பாக்ஸ்லேருந்து அவளோட சோடியாக் அதாவது அவளோட ராசியில் இந்த சூரியன் வந்து ரொம்ப தூரம் போயிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஒரு டைமில் அவன் என்ன சொல்லியிருப்பான், ரொம்ப சில்லாக இருக்குது, என்னை வார்ம் பண்ணுறதுக்கு என்னோடய வீட்டுக்காரி இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பான். ஒரு சில வாட்டி என் வாழ்க்கையில் வந்து ஒரே பேர்னிங்காக இருக்குது அப்படின்றதையும் ரெண்டையுமே சொல்லியிருப்பாங்க. அவள் என்ன சொல்வான்னா, அவளோட உடலை விட்டு கழுத்து வந்து தனியாக போன மாதிரி அவளுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கான். அதாவது என்ன சொல்கிறது, அவள் வீட்டுக்காரர் தானே அவளுக்கு எல்லாமே, அவள் வந்து போனது வந்து அவளோட உடம்பை விட்டு தலை தனியாக போன மாதிரி அவங்க வீட்டுக்கார் போனது அப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் வந்து எப்போ திரும்பி வருவார், இந்த வாட்டி திரும்பி வந்தோன்னா கண்டிப்பாக நான் அவரை வந்து எங்கேயுமே போக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட சில்ட்ரன்ஸை தான் வந்து இங்கே ஃப்ரூட்டோட கம்பேர் பண்ணியிருக்காங்க, ஃப்ரூட் சீட்ஸோட கம்பேர் பண்ணியிருக்காங்க. அவர் இல்லைனாலும் அவரை மாதிரி சாயலில் இருக்க இந்த சில்ட்ரன்ஸ் வேறு அவளை வந்து ரொம்ப ஞாபகப்படுத்திகிட்டே இருக்காங்களாம்.
இதுதான் வந்து சொல்லியிருப்பாங்க. கடைசியில் அவள் வந்து வருந்தி 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 அவளோட உடம்புல சரியே இல்லாமல் வெறும் எலும்பு கவர் பண்ண ஒரு ஸ்கின் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் லைன் பாருங்கள், ஃப்ளஷ் ஆஃப் தி ஃப்ளஷ், போன் ஆஃப் தி போன், ஹை இயர் தோ தே யட் போத் பட் ஒன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இதுதான் இதோட சம்மரி. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். உங்களுக்கு வேண்டிய போயம் சம்மரிஸை கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு சீக்கிரமே அப்லோட் பண்ணிடுறேன். தேங்க்யூ.